வேத வியாச தசம பாட்டக வேத வியாசரை பத்தி படிக்க போறோம். வியாசருங்கிறவர் மகாபாரதம் எழுதின வியாசர். சரியா ராஜலக்ஷ்மி படிங்க. மஜாஜி நகர் வேத வியாச பாரதிய இதிகாசேஷு ராமாயணம் மகாபாரதம் ச பிரசித்தம் பவதி. நீங்களே மீனிங் சொல்லுங்க பாப்போம். இதிகாசங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் பிரசித்தமானது. பிரசித்தம்னா பாப்புலர். சோ பாரதிய இதிகாசம்னா என்னது? இந்தியா நம்ம நாட்டினுடைய இதிகாசங்களில் ராமாயணமும் மகாபாரதமும் ரொம்ப பிரசித்தம் பவதி. சரியா? அப்புறம் ராமாயணஸ்ய கவிஹி வால்மீகி சேத்து மகாபாரதஸ்ய பிரணோதா ஸ்ரீ வேதவியாசோ பவதி. சொல்லுங்க. ராமாயணத்தை எழுதினவர் வந்து வால்மீகி, எழுதின கவி வால்மீகி. மகாபாரதம் வந்து வேதவியாசரால எழுதப்பட்டது. ராமாயணசிய கவிஹி வால்மீகி சேத், ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகியே என்றால், மகாபாரதசிய பிரணேதா, அத வந்து எழுதினவர் ஸ்ரீ வேதவியாசா பவதி. பிரணேத்ரு அப்படின்னு வரும் சப்தம், பிரணேதா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவசனம் புல்லிங்கம் ரிகாராந்தம். சரியா? நெக்ஸ்ட் அஸ்ய கிருஷ்ண தோபாயன இதி நாமாந்தரம் அஸ்தி. அஸ்ய அஸ்யனா அஸ்யனா கஸ்ய இல்லையா? அஸ்யனா வேதவியாசனா. இந்த வேதவியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு இன்னொரு நாமாந்தரம் அப்படின்னா அந்யத் நாமன்னு அர்த்தம். இன்னொரு நாமம்ங்கிறது இருக்கு, இன்னொரு பெயர் இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் நான் இதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லல விபக்தி வச்சனம்லாம். ஐ திங்க் பை நோ யூ நோ எல்லாத்தையும் இல்லையா? எதெல்லாம் தெரியலையோ அது மாத்திரம் கேளுங்க, நான் சொல்றேன். அப்புறம் அஸ்ய பிதா மகர்ஷிஹி பராசரஹ மாதா சத்யவதி. வேதவியாசரோட அப்பா வந்து மகரிஷி பராசரன், அப்புறம் அம்மா வந்து சத்யவதி. பராசராத்து சத்யவத்யாம் கங்காத்வீபே சஞ்சாத்த இதி கிருஷ்ணவர்ண இதி ச. சாரி சாரி, வேற யாரா படிக்கிறா? சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே. பராசராத் பராசராத் சத்யவத்யாம் கங்காத்வீபே சஞ்சாத இதி கிருஷ்ணவர்ண இதி ச காரணாத் கிருஷ்ணத்வைபாயன பராசரனுக்கும் சத்யவதிக்கும் கங்காத்வீபே கங்கா ஐலண்டிலே குழந்தை கிருஷ்ணத்வைபாயன். ஓகே. சோ பராசராத்து சத்யவத்யாம், பராசராத்துனா பஞ்சமியில இருக்கு, பராசரர் கிட்ட இருந்தும் சத்யவத்தியாம் சத்தியவத்தியின் இடத்தில் சப்தமியில இருக்கு. கங்காத்வீபே கங்காத்வீபத்தில்னா த்வீபம்ங்கிறது ஒரு ஐலாண்டு, அதில் சஞ்சாதக உண்டானவர் யாரு? இந்த வியாசக இதி. அப்புறம் கிருஷ்ணவர்ணகா இதிச்ச காரணாத்து, அவர் வந்து பிறக்கும் போது கிருஷ்ணவர்ணகா கருப்பு வர்ணம், அதனாலேயே கிருஷ்ணத்வைபாயனகா இதி நாம சஞ்சாத்தம், அவருக்கு வந்து கிருஷ்ணத்வைபாயனர் கிருஷ்ணத்வைபாயனர்னு ஒரு பெயரும் உண்டாச்சு. சஞ்சாட்டம்னா அது உண்டாச்சுன்னு அர்த்தம். He got the name. இதம் பிரகிருதி சித்தம் நாமதேயம், இது நேச்சுரலாய் கிடைச்ச நாமதேயம். ஆமா. சோ இங்க வந்து இந்த சஞ்சாத்தம்ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கு? வாட் இஸ் இட்? சஞ்சாதக சஞ்சாத்தம் சஞ்சாத்தா இத்த பிரத்யம் நாம சஞ்சாத்தம். சரியா? அது நாமக்கு போறது. ஓகேவா? இதம் பிரகிருதி சித்தம் நாமதேயம், இது நேச்சுரலாய் கிடைச்ச ஒரு பேர். வேதராசி பரிஷ்கரணேன அயம் மகர்ஷி வேதவியாசாதி பபூவா. வேதவியாச
இதம் ஓகே வேத ராசி பரிஷ்கரணேன ராசினா ஹீப்னு அர்த்தம் குவியல்னு அர்த்தம் இந்த வேதத்தினுடைய குவியல பரிஷ்கரணேன அத வந்து பரிஷ்கரணம் பண்றது அப்படின்னா அத வந்து என்ன சொல்றது அத பத்தின ஒரு பரிசீலனம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் மாதிரி அதனாலேயே அயம் மகர்ஷிஹி அவருக்கு வந்து இந்த மகர்ஷிக்கு வேத வியாச அபிதஷ்ட பபுவ வேத வியாசர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு கிடைச்சது அந்த அந்த அபிதம் அப்படிங்கிறது அந்த எபிசெட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு நேமுக்கு உரியவராக ஆனார் இந்த வியாசர் வியாசர்னு தான் பேர் அவருக்கு வேத ராசி பரிஷ்கரணேன இந்த வேதத்தினுடைய குவியல பரிஷ்காரம் பண்றதுனாலேயே அதனாலேயே அயம் மகர்ஷி இந்த மகர்ஷியானவர் வேதவியாச அபிதஷ்ட பபுவ பபுவ வேதவியாசங்கிற பெயரையும் அவருக்கு அவர் அடைந்தார் பபுவ பூ லிட்டில் இருக்கு சரியா நெக்ஸ்ட் இதம் ஆர்ஷ சம்ஸ்கார சித்தம் நாமதேயம் ஆர்ஷம் அப்படின்னாலே ரொம்ப பழமையான அர்த்தம் ரிஷி சம்பந்தம் சோ இதம் ஆர்ஷ சம்ஸ்கார சித்தம் நாமதேயம் சோ ஒரு பழங்கால ஒரு சம்ஸ்காரத்தினால சித்தமான நாமதேயம் இது அப்புறம் வேதவியாசம் அதி கிருத்தியாயாம் ஸ்லோகஹ அதீவ பிரசித்தஹ வேதவியாசம் அதிகிருத்திய அயம் ஸ்லோகஹ அதீவ பிரசித்தஹ இந்த வந்து வேதவியாசம் அதிகிருத்திய பிளஸ் அயம் மூணு வார்த்தை இருக்கு சோ வேதவியாசம் வேதவியாசரை அதிகிருத்தியன்னா முன்னிட்டுன்னு அர்த்தம் அயம் ஸ்லோகவா த பிலோ கிவன் ஸ்லோகா இஸ் வெரி பாப்புலர் பிகாஸ் இட் இஸ் அபவுட் வேதவியாசம் வேதவியாசம் அதிகிருத்திய வேதவியாசரை முன்னிட்டு அயம் ஸ்லோகா இந்த ஸ்லோகமானது அதீவ அப்படின்னா மிகவும் பிரசித்தான பாப்புலர் பாப்புலர் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தைஹி பௌத்திரம் அகல் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சோ வியாசர் அந்த அந்த அகம் வந்தே அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் இங்கிட்டு பாருங்க அகங்கிறது இல்ல நம்மளா புரிஞ்சுக்கணும் வந்தே அப்படிங்கறது வந்து தாத்து உத்தம புருஷ ஏகவச்சனம் ஆத்மநிபதம் சோ வந்தே அகம் வந்தே யார வந்தே அகம் வியாசம் வந்தே நான் வியாசரை வணங்குகிறேன் எப்படிப்பட்ட வியாசர் அப்படின்னா வசிஷ்ட நப்தாரம் வசிஷ்டருனுடைய கொள்ளுபேரன் அதாவது கிரேட் கிராண்ட் சைல்டு அப்புறம் சக்தேகே பௌத்திரம் சக்தி அப்படிங்கிற முனிவருனுடைய கிராண்ட் சைல்டு அகல்மஷம் அப்படின்னா தூய்மையானவர் பியூரஸ்ட் ஒன் அப்புறம் பராசராத்மஜம் பராசரஹ ஆத்மஜஹ ஆத்மஜம்னா புத்திரஹன்னு அர்த்தம் சரியா ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜஹ நம்ம சரீரத்திலேருந்து வந்ததுனால புத்திரனுக்கு வந்து ஆத்மஜஹன்னு பேரு ஆத்மஜா அப்படிங்கிறது புத்ரி பொண்ணுக்கு சரியா பராசராத்மஜம்னு சொல்லும் பொழுது பராசரஸ்ய ஆத்மஜஹ பராசராத்மஜஹ தம் பராசராத்மஜம் எல்லாம் இந்த வியாசருக்கு அட்ஜெக்டிவா போடுது எப்படிப்பட்ட வியாசம் அப்படின்னா வசிஷ்டநப்தாரம் சக்தேகே பௌத்திரம் பராசராத்மஜம் அகம் வந்தே இன்னொன்னு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சுகதாத்தம் சுகா சுகர் சுகமுனிவருனுடைய தாத்தம்னா அப்பா அப்படிப்பட்ட தபோநிதிம் தபஸ தன்னுடைய நிதினா ட்ரெஷரி யாருக்கு வந்து தபஸ தன்னுடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வியாசம் அகம் வந்தே சோ இதுல இருக்கிற த்வித்யா விபக்தி அத்தனையும் அட்ஜெக்டிவ் யாருக்குன்னா இந்த வியாசருக்கு அட்ஜெக்டிவ் அகம் வியாசம் வந்தே இது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வரும் இந்த ஸ்லோகம் சரியா அகம் வியாசம் வந்தே நான் வியாசரை வணங்குகிறேன் எப்படிப்பட்ட வியாசரை வசிஷ்டநப்தாரம் வசிஷ்டருனுடைய கொள்ளு பெயர் இந்த கிரேட் கிராண்ட் சைல்ட் ஆஃப் கிராண்ட் சன் ஆஃப் வசிஷ்டா சேஜ் வசிஷ்டா சக்தேஹே பௌத்திரம் அண்ட் ஹீ இஸ் அ கிரேட் பௌத்ரஹா அப்படின்னா கிராண்ட் சன் சக்தியினுடைய கிராண்ட் சன் அகல்மஷம் ரொம்ப பியூரா இருக்கின்ற அவரை மேலும் என்ன அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் பராசராத்மஜம் பராசரனுடைய பிள்ளையாக இருக்கின்ற வியாசம் அகம் வந்தே மேலும் என்ன சுகதாத்தம்ங்கிறதும் அவருக்கு தான் அட்ஜெக்டிவ் சுகசிய தாத்தா சுகதாத்தஹ தம் சுகதாத்தம் சுகங்கிற ஒரு முனிவரனுடைய தாத்தா தாத்தானா தாத்தா இல்ல அப்பா தாத்தம்னா தாத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல சுகதாத்தம் தபோநிதி தபஸை தபஹ நிதிஹி யஸ்ய தம் தபஸானது யாருக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறதோ யாரு வந்து தபஸ அந்த பெனான்ஸ தன்னுடைய ஒரு சொத்தாக வச்சுட்டு இருக்காளோ
அப்படிப்பட்ட அவரை அந்த வியாசரை அகம் வந்தே நான் நமஸ்கரிக்கிறேன். சரியா இருக்கா? வியாச வம்சீயானாம் நாமாவலிஹி அனேன ஸ்லோகேன சம்யக் ஞாயதே. வியாச வம்சீயானாம், சோ வியாசரனுடைய வியாச வம்சத்துல பிறந்தவா, வியாச வியாச வியாசஸ்ய வம்சஹா வியாச வம்சஹா, வியாசரனுடைய வம்சம் வியாச வம்சம். வம்சீயா அப்படின்னா அந்த வம்சத்தை சேர்ந்தவான்னு அர்த்தம். வியாச வம்சீயானாம் சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. அந்த வியாச வம்சத்தினுடைய நாமாவலிகி, நாமானாம் ஆவலி, ஆவலினா வரிசைன்னு அர்த்தம், அதுதான் தீபாவளின்னு பேரு. தீபாவளினா தீபானாம் ஆவலிகி, தீபங்களினுடைய ஒரு வரிசைக்கு தீபாவளின்னு பேரு. அதே மாதிரி நாம்னஹ ஆவலிகி நாம்னாவலிகி, வியாச வம்சீயானாம் நாமாவலிகி, வியாச வம்சத்துல பிறந்த அவாளனுடைய பெயரனுடைய அந்த வரிசை, அதாவது அந்த ரேஸ்ல பிறந்தவாளனுடைய நேம்ஸ், அதனுடைய வரிசையானது அனேன ஸ்லோகேன சம்யக் ஞாயதே. இட் இஸ் வெரி வெல் நோன் ஃப்ரம் தி அபவ் மென்ஷன் ஸ்லோகா. சம்யக் அப்படிங்கிறது நன்றாக அர்த்தம். சரியா? அகம் சம்யக் படித்தவதி, அகம் அனேன அனேன ஸ்லோகேன அநேகா, அனேன ஸ்லோகேனாக்கு அப்ஜெக்டிவா வருது, அனேன ஆப்யாம் மறந்து போயாச்சா? அந்த ஸ்லோகம், அந்த சப்தம் அனேனங்கிறது திருத்தியா விபக்தி, இதுக்கு அப்ஜெக்டிவ் ஸ்லோகேனாக்கு அப்ஜெக்டிவ். அனேன ஸ்லோகேன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தினால் இருக்கும். இந்தன்னு சொல்லும் பொழுது ஸ்லோகேன எது எந்த எந்த வச்சனம் எந்த விபக்தியில இருக்கோ அதே தானே போடணும். திருத்தியா பகுவச்சனம். திருத்தியா ஏக வச்சனம் அனேன ஸ்லோகம், ஸ்லோகா ஸ்லோகேன அனேன ஸ்லோகேன சம்யக் ஞாயதே. அஸ்மாபிஹி அஸ்மாபிஹி ஞாயதேன்னு அர்த்தம். ஞாயதே அப்படிங்கிறது ஞ தாது, ஞாயதே ஞாயதே ஞாயந்தே ஆத்மநேபதி. சரியா? அப்புறம் வியாச வம்சீயானாம் நாமாவலிஹி அனேன ஸ்லோகேன சம்யக் ஞாயதே. அதுக்கப்புறம் வியாசஸ்ய பிதா பராசரஹ பிதாமஹஹ சக்திஹி ப்ரபிதாமஹஹ வசிஷ்டஹ புத்ரஹ சுகஹ இதி விதிதம். வியாசஸ்ய பிதா, அது இப்ப நான் சொன்னதேதான், வியாசரனுடைய பிதா அப்பா வந்து பராசரர், பிதாமகனா தாத்தா, தாத்தா வந்து சக்திஹி, பிரபிதாமகனா குளுதாத்தா, குளுதாத்தா வந்து வசிஷ்டர், புத்திரர் யாருன்னா சுகர். இதி விதிதம், இதி விதித்தம்னா வெல் நோன், இட் இஸ் நோன் தட் த ஃபாதர் ஆஃப் பராசரா இஸ் த ஃபாதர் ஆஃப் வியாசா, அண்ட் சக்தி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் வியாசா, அண்ட் வசிஷ்டா சேஜ் வசிஷ்டா இஸ் தி கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் வியாசா, அண்ட் சுகா இஸ் த சன் ஆஃப் வியாசா. இதி விதித்தம், இட் இஸ் வெல் நோன். சரியா? ஜென்ம நாம்னா கிருஷ்ணதோபாயனஹ சம்ஸ்கிருத சாஹித்யே புராணேதிஹாச பஹுக்ரந்தகர்த்தா யதாம் அபவத் ததா வேத வேதாந்த பரிஷ்கரணேன ப்ரஹ்மசூத்ர பிரணயனேன ச வேதவியாச இதி அன்வர்த்த நாமதேயஹ பிரதிதஹ. சோ வந்து அவருக்கு வேதவியாசம்ங்கிற ஒரு அன்வர்த்த நாமம் அப்படின்னா சூட்டபிள் நேம், அதாவது நேம் இட் இஸ் நாட் ஓன்லி சினானிமஸ், இட் இஸ் சிக்னிபிகண்ட். The name is very, very significant. இப்ப வந்து படிக்கா படிப்பே வராதவனுக்கு ஒருத்தனுக்கு ஞானின்னு பேர் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது சூட்டே ஆகாது. அதுவே அவனே ரொம்ப புத்திசாலியா இருந்து அவனுக்கு ஞானின்னு இருந்தா அப்பா உனக்கு கரெக்டா பேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டோமோ, அந்த மாதிரி அன்வர்த்த நாமதேயா அப்படின்னா சூட்டபிள் நேம், த நேம் சூட்ஸ் யூ சோ வெல். பிரதிதஹா அப்படின்னா பாப்புலர்னு அர்த்தம். அன்வர்த்த நாமதேயா பிரதிதஹா, பிரதீதகாங்கிறது உங்களுக்கு யுக்த பிரத்தியத்துல இருக்கு, நாமதேயாக்கு போடுது அது. ஜென்மநாம்னா, ஜென்மநாம்னா துவைபாயனகா, பிறப்புனால ஜென்மநாம்னா அப்படின்னா வி கெட் அ நேம் பை அவர் பர்த் இல்லையா. பிறக்கும் போது ஒரு இப்ப வந்து என்ன சொல்றோம், மகாத்மா காந்தி, காந்தின்னு இருக்கு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிறது அவருடைய ஜென்மநாமா, பிறப்புல வாத்துல வச்சது. ஆனா லேட்டரா வந்து மகாத்மான்னு அவருக்கு ஒரு பேர் வந்தது இல்லையா,
அது வந்து லேட்டரா அவருக்கு அவர் பண்ண வேலையினால அவருக்கு கிடைச்ச நேம். சோ அதே மாதிரி ஜென்மநாம்னா கிருஷ்ண துவைபாயனா, பை பர்த் சரியா ஜென்மநாம்னா பொறப்புனால வந்த பேர் வந்து அவருக்கு கிருஷ்ண துவைபாயனா. சம்ஸ்கிருத சாஹித்யே புராண இதிஹாச பகுகிரந்த கர்த்தா யதா அபவத் ததா வேத வேதாந்த பரிஷ்கரணேன பிரம்ம சூத்திர பிரணயனேன ச வேதவியாசா இது அன்வர்த்த நாமதேய பிரதிதா. சோ ஜென்மனா அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர், லேட்டரா அவருக்கு கிடைச்ச நேம் என்ன அப்படின்னா வேதவியாசம். பை பர்த் ஹி வாஸ் நேம்ட் அஸ் கிருஷ்ண துவைபாயனா, பட் பை த ஒர்க்ஸ் ஹி டிட் ஹி காட் ஹி வாஸ் பாப்புலரைஸ்டு, ஹி பிகேம் பாப்புலர் பை த நேம் வேதவியாசா. ஏன் வேதவியாசருங்கிற நேம்ல பாப்புலர் ஆனார் அப்படின்னா, சம்ஸ்கிருத சாகித்யே, சம்ஸ்கிருத சாகித்யனா இன் சான்ஸ்கிருத் லிட்ரேச்சர், புராண இதிஹாச பகுகிரந்த கர்த்தா, ஹி ஹஸ் ரிட்டன் 18 புராணத்தையும் அவர் தான் எழுதியிருக்கார். அதுல வந்து ரொம்ப பெருசு பாகவத புராணம், அந்த பாகவத புராணத்தை அவர் தான் பண்ணியிருக்கார். புராணம் இதிகாசம்ங்கிறது உங்களுக்கு எப்பிக்கு, மகாபாரதம்ங்கிற ஒரு இதிகாசத்தை அவர் எழுதியிருக்கார். ராமாயணத்தை எப்படி வால்மீகி எழுதினாரோ மகாபாரதத்தை வியாசர் எழுதினார். புராண இதிகாசம், இந்த மாதிரி புராணங்களையும் இதிகாசம், இப்படிப்பட்ட பகுகிரந்த கர்த்தா, ஹி இஸ் த ஆத்தர் ஆஃப் மெனி சச் டெக்ஸ்ட், பகுனா மெனி, கிரந்தனா புக்கு டெக்ஸ்ட், கர்த்தானா ஒன் ஹூ, யார் பண்றாலோ அவளுக்கு கர்த்தான்னு பேர், ஒன் ஹூ ரைட்ஸ், ஆத்தர். சோ பகுகிரந்த கர்த்தா யதா அபவத், வென் ஹி பிகேம் தி ஆத்தர் ஆஃப் மெனி புராணாஸ் அண்ட் இதிஹாசா, ததா டூரிங் தட் டைம் அண்ட் வேத வேதாந்த பரிஷ்கரணேன, வேதத்துல இருக்கிற அந்த வேதாந்த பரிஷ்கரம், வேதாந்தம் அப்படின்னா, வேதாந்தம் அப்படிங்கிறது உபனிஷத், உபனிஷத்தை தான் வேதாந்தம்னு சொல்லுவா. ஏன் சொல்லுவா அப்படின்னா, வேதத்தினுடைய அந்திமே பாகத்துல இருக்கிறதுனால உபனிஷத்துகளுக்கு வேதாந்தம்னு பேரு. சோ இந்த வேத வேதாந்த பரிஷ்கரணேன, நம்ம வேதத்தையும் அந்த வேதாந்தத்தையும் பரிஷ்கரணம் அப்படின்னா, அவர் ஒன்னும் சீர்திருத்தல, ஹி டிட் கரெக்ட் எனிதிங், அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணதுனால, அதை பத்தி டீப் ஸ்டடி பண்ணினாலையும், பிரம்மசூத்திர பிரணயனம், பிரம்மசூத்திரம்னு புக் இருக்கு, அதுல வந்து உபனிஷத்துல இருக்கிற கொட்டேஷன் எல்லாம் வச்சுண்டு இவர் வந்து சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அந்த ஒரு வரிதான் இருக்கும் இந்த சூத்திரம், அது பேர் என்ன, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு இருக்கும், மூணாவது சூத்திரம் இதுதான். இவ்வளவுதான் வியாசர் எழுதியிருப்பார். அந்த சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறது, சாஸ்திரம்ங்கிறது தான் யோனினா சரீரம், அந்த சாஸ்திரம்ங்கிறது எது, வேதம், அதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிருப்பார். அதுக்கு நிறைய பேர் இவர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு தான் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் எல்லாரும் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கா. அவாவாளனுடைய ஆதிசங்கரர் அத்வைத்த பரமா எழுதினா, ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத்த பரமா எழுதியிருக்கார். சோ இந்த மாதிரி பிரம்மசூத்திர பிரணயன என்ன, பிரம்மசூத்திரங்களை எழுதினதுனாலையும், பிரணயா அப்படின்னா எழுதுறதுன்னு அர்த்தம், எழுதுறதுன்னு இல்ல, என்ன சொல்றது, இயற்றியதனால், பை கிரியேட்டிங் சரியா, பிரம்மசூத்திர பிரணயனேன, இந்த பிரம்மசூத்திரங்களை எழுதுறதுனாலையும், ச வேதவியாசா இது வேதவியாசன் என்று அன்வர்த்த நாமதேயா பிரதிதா, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு உச்சிதமான ஒரு பெயர் என்ன அப்படின்னா, வேதவியாசம்ங்கிற ஒரு பெயர் கிடைச்சது. ஏன் வேதவியாசன் கிடைச்சதுன்னா, அவர் வந்து சம்ஸ்கிருத சாகித்யத்துல புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி பகுகிரந்த கர்த்தா, அது மாத்திரம் இல்லாமல் உபனிஷதங்களை பத்தின பிரம்மசூத்திர பிரணயனேன, பிரம்மசூத்திரங்களை எழுதினதுனாலையும் அவருக்கு வந்து வேதவியாசருங்கிற ஒரு பெயர் வந்து சூட்டபிள். ஹி காட் ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் வேதவியாசா, விச் வாஸ் சூட்டபிள் டைட்டில் ஃபார் ஹிம். புரியுறதா? ஓகேவா? கிளியரா இருக்கா? அஷ்டதஶ புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதஹ இதி சூக்த்யா வேதவியாஸஹ புராண இதிஹாஸ புராண சாஹித்யே சம்ராட்டி ஞாயதே. அஷ்டாதஶ புராணானாம், அஷ்டாதஶனா 18, அஷ்டாதஶ புராணானாம் கர்த்தா, 18 புராணங்களினுடைய கர்த்தா அப்படின்னா படைப்பாளி, எழுதியவர் சத்யவதி சுதஹ, சத்யவதியினுடைய புள்ள. சத்யவதி சுதஹ யாரு? வியாசர். So, the son of Satyavati was a author of the 18 Puranas. இது சூக்தியா, சூக்தினா இந்த மாதிரி ஒரு வரிகள், ஒரு லைன், இப்படி இப்படி ஒரு வரிகளினால் வேதவியாசக, இந்த வேதவியாசரானவர் புராண சாகித்யே, நம்மளுடைய புராண சாகித்யத்துல ஒரு சம்ராட், இது ஞாயதே, சம்ராட்னா ராஜா, ஹி இஸ் அ கிங் ஆஃப் அவர் புராணாஸ்.
புராண லிட்ரேச்சர்ல அவர் வந்து ஒரு ராஜா போல. ஏன் அப்படின்னா 18 புராணங்களை எழுதினவரும் இவர் தான், அண்ட் மகாபாரதத்தை எழுதினவரும் இவர் தான். மகாபாரதம்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு புராண இது இத்திஹாசம் நமக்கு இல்லையா. சம்ராட்டு சம்ராட்டு பிளஸ் இதி சம்ராட் இதி, இந்த டக்காரம் வந்து டக்காரமா மாறி இருக்கும். இந்த சந்தி எல்லாம் நீங்க வந்து மூணாவது எக்ஸாம் விசக்ஷனால சந்தி விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதும் போது நம்ம டீட்டெயில் தான் படிக்கலாம். பாரதீய பிராச்சீன சம்ஸ்கிருத சாகித்யே ராமாயணம் பாரதம் பாகவதம் சேதி த்ரிதயம் பிராதபியம் பிராதான்யம் ச பஜதி. பாரதீய பிராச்சீன சம்ஸ்கிருத சாகித்யே, பாரதீயனா நம்ம பாரத தேசத்தினுடைய, பிராச்சீனம்னா வெரி ஓல்டு, சம்ஸ்கிருத சாகித்யே இந்த சான்ஸ்கிருட் லிட்ரேச்சர்ல இன்னவர் இன்னவர் ஓன் ஓல்டு சான்ஸ்கிருட் லிட்ரேச்சர் ராமாயணம் பாரதம் பாகவதம் ச இதி த்ரிதயம் பிராதமியம் பிராதான்யம் ச பஜதி. சோ நம்மளுடைய சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல எது வந்து பிராத்தமியம் அப்படின்னா பிரதமஸ்தானம், ஃபர்ஸ்ட் பிராத்தமியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அர்த்தம், விச் அண்ட் பிராதான்யம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். சோ பிராத்தமியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், பிராதான்யம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். பஜதி எது எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ராமாயணம் பாரதம் பாகவதம் ச இதி த்ரிதயம், ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் இந்த த்ரிதயம்னா இந்த மூன்றும் நம்மளுடைய சம்ஸ்கிருத சாகித்யே சாகித்யத்தில் பிராதமியம் பிராதான்யம் ச பஜதி, முதன்மையான பிரதானமான இடத்தை பஜதி அப்படின்னு வகிக்கிறதுன்னு அர்த்தம். இட் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் இன் அவர் சான்ஸ்கிருட் லிட்ரேச்சர் எது அப்படின்னா இந்த மூணு புக்கு சரியா. தத்ர ராமாயணம் பாரதம் ச இதிஹாஸௌ பவனஹ பவதஹ பவதஹ பவதஹங்கிறது என்னது பவதி ராமாயணம் பாரதம் ச ராமாயணமும் மகாபாரதமும் ச இதிஹாசௌ பவதஹ இதிஹாசஹன எபிக் தீஸ் டூ ஆர் எபிக்ஸ் ஓகேவா. அப்புறம் பாகவதம் து புராணம், பாகவதம் இஸ் அ புராணம், ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது இட்ஸ் அ புராணம். ராமாயண கர்த்தா வால்மீகி சேத் பாரத பாகவத கர்த்தா வேதவியாசோ பவதி. ராமாயண கர்த்தா வால்மீகி சேத் முன்னாடி வந்து இந்த சென்டென்ஸ், இஃப் வால்மீகி இஸ் தி ஆத்தர் ஆஃப் ராமாயணா தென் வேதவியாசா இஸ் தி ஆத்தர் ஆஃப் மகாபாரதா அண்ட் பாகவதா. சோ ராமாயண கர்த்தா ராமாயணஸ்ய கர்த்தா ராமாயண கர்த்தா சமாச சமஸ்தபதமா இருக்கு. ராமாயணத்தினுடைய கர்த்தா எழுதியவர் வால்மீகி, வால்மீகியே என்றால் பாரத பாகவத கர்த்தா வேதவியாசா பவதி. மகாபாரதத்தினுடைய கர்த்தாவும் பாகவதத்தினுடைய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கர்த்தாவும் வேதவியாசராக இருக்கிறார் சரியா. அத்தக ஏவ பாரத கிரந்த படன காலேயம் ஸ்லோக அனுசந்தியதே. அதனாலேயே அத ஏவ டியூ டு திஸ் அபோ ரீசன் பாரத கிரந்த படன காலே அயம் ஸ்லோக, பாரதம்னா மகாபாரதம், மகாபாரத கிரந்தனா நூல் டெக்ஸ்ட், அது படன படிக்கின்ற காலே கால சமயத்தில் அயம் ஸ்லோக இந்த ஸ்லோகமானது அனுசந்தியத்தை இட்ஸ் பீங் ஃபாலோட் இட்ஸ் பீங் இத வந்து ஒரு பழக்கமா வந்து இது பண்ணிட்டு இருக்கா அஸ்மாபிஹி அனுசந்தியத்தை ஆத்மநேபதி சரியா. அப்புறம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரி நரீதப்தம் நரோத்தமம் நரோத்தமம் புக்கில நரோத்தமம் வியாசம் சரஸ்வதியும் செய்வ ததோ ஜெய உதீரயதே. உதீரயே சோ நாராயணம் நமஸ்கிருத்ய, அதாவது இந்த ஸ்லோகத்தை வந்து மகாபாரதம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கணும் சரியா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் வியாசம் கமா சரஸ்வதிம் செய்வ ததஹ ஜயம் உதீரயேத், அதுக்கப்புறம் இந்த ஜயத்தை மேலே படியுங்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா. இங்க வந்து நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணனான மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் செய்துவிட்ட பிறகு நரம் செய்வ நரோத்தமம் நரனையும் நமஸ்காரம் செஞ்சுட்டு, இங்க நாராயணருங்கிறது மகாவிஷ்ணு, நரன்கிறவன் அர்ஜுனனா எடுத்துக்கலாம், அவரையும் நரோத்தமம் நரம் நரர்களுக்குள்ள நரக அப்படின்னா மனிதன்,
அவளுக்குள்ள உத்தமம் சிரேஷ்டனான நரம் செய்வ அவனையும் நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செய்துவிட்டு வியாசம் வியாசரை சரஸ்வதி வாக்தேவதையான சரஸ்வதியையும் செய்வ நமஸ்கிருத்திய எல்லாத்துக்கும் இந்த நமஸ்கிருத்திய சேர்த்துக்கணும். தத்தா அப்படின்னா தென் ஜயம் உதிரையே. இந்த ஜயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஜெயசப்தம் வந்து உங்களுக்கு ஜெயம்ங்கிற ஒரு பதமே மகாபாரதத்தையும் ஸ்ரீமத் பாகவதம் ரெண்டுத்துக்குமே ஜெயம்னு சொல்லுவா. இந்த ஜெயத்தை படிக்க ஆரம்பியுங்கள்னு அர்த்தம். இந்த நாராயணனை நமஸ்காரம் பண்ணிட்டு நரம் செய்வ நரோத்தமும் வியாச பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு வாக்தேவியான சரஸ்வதிக்கும் நமஸ்காரத்தை செய்து விட்ட பிறகு ஜெயம் உதிரையே ஜெயம்ங்கிற பேருள்ள ஜெயம் என்று கூறப்படுகின்ற இந்த மகாபாரதத்தை படிங்கோ இல்லைன்னா பாகவதத்தை படிங்கோ சரியா.